பேசுபவர்கள் எல்லாரும் கவனமாக ஒன்று பேசுறாங்க உங்க பிள்ளையில படிக்க வைங்க உங்கள் பிள்ளையில படிக்க வைங்க உங்கள் பிள்ளையில படிக்க வைங்க அப்படின்னா பிள்ளையில படிக்கிறதுக்கு நீ பேராசிரியோட யோசனை சொன்னாங்க நீங்கள் அவங்க உட்காந்து படிங்க அது ரொம்ப நல்ல யோசனை நீங்கள் முன்னெடுக்காமல் படிச்சாதான் பிள்ளையை படிப்பாங்க அப்படின்னு அதை விட முக்கியம் ஒன்று இருக்கு எவ்வளோ நேரத்துக்கு நடிக்க முடியும் படிக்கிற மாதிரியே படிக்கிற மாதிரி நடிச்சா படிக்க முடியாது அது இன்னொரு வழி இருக்கு நீங்களும் உங்க நண்பர்களும் நீங்களும் உங்க மனைவியும் உங்க மனைவியும் மனைவி நண்பர்களும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைய உள்ள போய் உட்காருன்னு சொல்லாமல் இருக்க புள்ள படிக்க ஆரம்பிச்சிடும் நாங்கள் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள போ அப்படின்னு இந்த பெரியவர்கள் பேசுவது அந்த பிள்ளைக்கு சுவாரஸ்யம் இப்ப தட்ட ஆரம்பிக்கும்னா பெரியவர்கள் அறிவாக பேசுனா சுவாரஸ்ய தட்டும் எனக்கு தெரியாத அவங்க அப்பனை பற்றி கல்யாணத்தன்னைக்கு ஏமாத்தினவன் தானே அவன் அப்படின்னு நீங்களும் ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டில் ஒருத்தரும் படித்ததில்லை நான் ஒருத்தி தான் படித்தேன் உங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன்னு அவளும் பேசிக்கிட்டே இருந்தால் பிள்ளைக்கு படிப்பேன் இல்லை சுவாரஸ்யம் தட்டது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அந்த நண்பரோடு அப்படியே பேசுவீங்க பேச மாட்டீங்க உங்கள் துறை சார்ந்த ஒரு நண்பர் வரும் பொழுது இப்போ ராஜதுரை இருக்கார் வழக்கறிஞர் அவரை பார்க்க ஒரு வழக்கறிஞர் வராரு அவர்கள் சந்தித்து ஒரு வழக்கு பேசுவாங்க நானும் இயக்குனர் அமீர் சந்திக்கிறான் பேசும்போது நான் குறைஷி புத்தகம் ஒன்று படித்தேங்க அதில் சிபி ஜோஷி மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவார் மனிதர்கள் எப்பொழுதுமே நீங்கள் உயர்வை பேசுனீங்கன்னா எய்த்தா பிள்ளைக்கள் உயர்வை பேசுவாங்க நீங்கள் காசி பண்ணிங்கன்னா எய்தா காசி பண்ணுவான் நீங்கள் புகார் பண்ணீங்கன்னா எய்தா புகார் பண்ணுவான் அவன் தனியாக அவனு செய்யவே மாட்டான் அப்போ நம்ம உயர்ந்ததை பேசும்போது படித்ததை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உடன் இருக்கிற என் மகனோ அமீர் மகனோ என்ன நினைப்பான்னா ஓன் குறைசியெல்லாம் பேசுகிறாங்க ஒருத்தவுட்ல தோற்று போனானா அப்படி நினைக்கிற அந்த கல்லூரி மாணவன் அவன் உன்னை படிக்க கிளம்புவான் அவன் உன்னை தேட ஆரம்பிப்பான் அப்போ இங்கே பெரியவர்கள் பேசும் பொழுது பிள்ளைகளை உள்ளே போய் உட்காரு நீ போய் படி இங்கே என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும் காரணம் அப்படி சொல்லாத பெரியவர்கள் சூழ்ந்து இருந்ததால் தான் நான் நானானேன்